வணக்கம் நேயர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். அதிமுகவில் இடைக்கால பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இடையிலான அந்த அதிகார மோதல் இன்னும் முழுமையாக தீர்ந்துவிடவில்லை, முடிந்துவிடவில்லை என்பதை மார்ச் 11 சிவகங்கையில் நடந்த சம்பவங்கள் எடுத்துக்காட்டுகின்றன. இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தபோது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பணிகள் இருந்ததால் அப்போது அங்கேயே இருந்த எடப்பாடி பழனிசாமி அதற்கு பிறகு கடந்த மார்ச் 9 மாவட்ட செயலாளர்களை கூட்டினார். அதையொட்டி அதற்கு முன்னும் பின்னுமாக தொடர்ந்து ஜெயலலிதா பிறந்தநாள் விழாக்களில் தமிழகம் முழுவதும் சென்று கலந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் சிவகங்கை மாவட்டத்தில் நேற்று அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். அவருக்கு அங்கே போகும்போது நேற்று மதுரை விமான நிலையத்தில் நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ராஜேஸ்வரன் என்பவர் எடப்பாடியை பார்த்து துரோகி என்று சத்தமிட அது வந்து எடப்பாடியுடைய பாதுகாப்பு அதிகாரி அவரை பிடித்து தள்ள அந்த செல்போனை பறித்து விட்டார் என்று புகாராகி அது ஒரு பக்கம் புகாராகி கொண்டிருக்கிறது. அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி சிவகங்கை வரும் அதே நாளில் பன்னீர்செல்வம் தரப்பினர் அங்கே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு முடிவு செய்து அதற்கு வந்து போலீஸ் அனுமதி கொடுக்காததால் நீதிமன்றத்துக்கு சென்று 11:50 தான் அவர்கள் அனுமதி பெற்றிருக்கிறார்கள். பன்னீர்செல்வம் தரப்பினர் திரு மருது அழகராஜ் உள்ளிட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எதிராக அந்த சிவகங்கையிலே அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அதன் பிறகு மாலை எடப்பாடி பழனிசாமி சிவகங்கையிலே அந்த ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தை நடத்தினார். அது என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயலலிதா பாணியில் அவர் இந்த கூட்டத்தை நடத்தியிருக்காரு அப்படின்னு எடப்பாடி தரப்பினர் சொல்கிறாங்க. எப்படின்னா வேற யாரும் பேசக்கூடாது, கட்சியின் அந்த மாவட்ட செயலாளர் ஒரு அறிமுக உரை, வரவேற்புரை, அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் உரை, வேறு எந்த உரையும் கிடையாது. அதை முடித்து விட்டு அடுத்து அங்கேருந்து கிளம்பிட்டார். இதை வந்து ஜெயலலிதா பாணியில் என்று எடப்பாடி தரப்பினர் சொன்னாலும் பன்னீர்செல்வம் தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஜெயலலிதா பாணிலாம் கிடையாது, எங்களுக்கு பயந்து விட்டார், எவ்வளவு சீக்கிரம் நிகழ்ச்சியை முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடியுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டதால் இவ்வளவு சீக்கிரமாக அதாவது அவருடைய உரையை மட்டுமே வைத்து கொண்டு மற்ற நிர்வாகிகள் அத்தனை அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களும் மேடையில் அமர்ந்திருந்தாலும் தென் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் மேடையில் இருந்தாலும் வேறு யாரும் பேசக்கூடாது, தான் மட்டும் பேசினால் போதும் என்பதை ஒரு பாதுகாப்பு காரணத்துக்காக எடப்பாடி செய்திருக்கிறார் என்று பன்னீர்செல்வம் தரப்பினர் கிளைம் செய்து கொள்கிறார்கள். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி சிவகங்கை பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு சென்னை வந்த நிலையில் இன்று மார்ச் 12 அதே சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான உமாதேவன் மற்றும் அமமுகவின் இளைஞரணி செயலாளரான மயிலாடுதுறை பகுதியைச் சேர்ந்த கோமல் அன்பரசன் ஆகிய இருவரும் இன்று சென்னையிலே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு அப்புறம் இந்த பாஜகவிலிருந்து நிர்மல்குமார் உள்ளிட்டவர்களை இணைத்து அது ஒரு சர்ச்சையாகி அதிமுகவும் பாஜகவும் ஒரு வழியாக முடிவுக்கு வந்த நிலையில் இப்போது அமமுக அதாவது அதிமுகவின் வெவ்வேறு பிரிவுகளாக இப்போது இருப்பவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பன்னீர்செல்வம் தரப்பினர், சசிகலா ஆதரவாளர்கள் இப்படி எல்லா கூடாரங்களிலிருந்தும் நிர்வாகிகளை விரைவாக வந்து அதிமுகவில் சேர்க்க வேண்டும், பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தப்படுவதற்கு முன்பு தனக்கு அதாவது அரசியல் எதிரிகள் என்று சொல்லப்படக்கூடிய சசிகலா, டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம் இவர்களை சுற்றி யாரும் நிர்வாகிகள் முகம் தெரிந்த நிர்வாகிகள் என்று யாரும் இருக்கக்கூடாது, அதாவது அவர்கள் அனைவரையும் அதிமுகவுக்கு அதாவது தன் தலைமையிலான அதிமுகவில் சேர்த்துவிட வேண்டும் என்பதுதான் எடப்பாடியின் ஒரு போர்க்கால திட்டம் என்கிறார்கள் அவங்க அந்த தரப்பில். அதனால தான் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இதுமாதிரி மாற்று முகாமில் இருப்பவர்களை தொடர்பு கொண்டு பேசி அவர்களுக்கு என்ன வேண்டும் என்ற கோரிக்கையை கேட்டு தொடர்ந்து அதிமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம், பன்னீர்செல்வத்தின் வலதுகரமாக தற்போது இருப்பவரும் முன்னாள் அமைச்சருமான தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த வைத்திலிங்கம் அவர்களை அதிமுக வந்து சேர்க்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. ஏனென்றால் பன்னீர்செல்வத்தை சுற்றி இருக்கக்கூடியவர்களே இப்போதும் அரசியல் ரீதியான வலிமையானவராக கருதப்படுபவர் வைத்திலிங்கம் மட்டும்தான். அவரை தன் பக்கம் கொண்டு வந்துவிட்டால் பன்னீர்செல்வம் தரப்பை டோட்டலாக அந்த முகாமை முற்றிலுமாக காலி செய்துவிடலாம் என்பது எடப்பாடி தரப்பின் கணக்கு. ஏன்னா பன்னீர்செல்வம் தஞ்சை மாவட்டத்தில் ஏற்கனவே மிகுந்த கோலோச்சியவர். தஞ்சை மாவட்டம் மட்டுமல்ல தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், இந்த பக்கம் அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்களில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருந்தவர். ஜெயலலிதா காலத்தில் ஐவரணி என்று அதாவது கட்சி நிர்வாகங்களை, கட்சி விஷயங்களை, விவகாரங்களை கவனிப்பதற்காக ஜெயலலிதா ஐவரணி என்று ஒரு அணியை வந்து அதாவது அவங்கள்ட்ட தான் வந்து கட்சியோட அந்த பிரச்சனைகளை பற்றி விசாரிப்பது, தீர்த்து வைப்பது இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் யாருன்னு கேட்டால் ஓ பன்னீர்செல்வம் இருந்தார், நத்தம் விஸ்வநாதன் இருந்தார், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி இருந்தார், அப்புறம் வைத்தியலிங்கம், திரு பழனியப்பன்,
இவரெல்லாம் இருந்தாங்க. இதில் பழனியப்பன் இன்று திமுகவுக்கு சென்று விட்டார். பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம் ஒரே அணியாக அங்கே இருக்கிறார்கள். நத்தம் விஸ்வநாதன், எடப்பாடி பழனிசாமி ஒரே தளத்தில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் இவ்வளவு முக்கிய ஜெயலலிதா காலத்திலேயே இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வைத்தியலிங்கத்தை, அதாவது பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஐந்து பேரில் ஒருவராக இருந்தவர் இல்லையா, அதனால் அவரை எப்படியாவது நமது தலைமையின் கீழ் கொண்டு வந்து விட வேண்டும். அவருக்கு என்ன வருத்தங்கள் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து வைத்து விடலாம், நமது தரப்புக்கு வந்தாக வேண்டும் என்பதில் எடப்பாடி உறுதியாக இருக்கிறார். அதையொட்டி பல்வேறு காய் நகர்த்தல்களை அவர் செய்து கொண்டு வருகிறார் என்று முன்பே சொல்லியிருந்தோம். அதற்கு பன்னீர்செல்வம் தரப்பினே ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கேட்டோம். அதையும் உங்கள்கிட்ட பகிர்ந்தோம். என்னென்னா, அங்கே தஞ்சாவூர் வட்டாரத்தில் இப்போது காமராஜ், ஓஎஸ் மணியன் ஆகியோர் அதிமுகவில் ஒரு முக்கிய செயலாளராக இருக்கிறார்கள். வைத்திலிங்கம் ஒரு அதிகாரத்தில் இருந்தபோது அவர்களுக்கு அடுத்த நிலையில் தான் இவர்கள்லாம் இருந்தார்கள். இந்த நிலையில் அவர்களோடு போய் அங்கே வந்து இருப்பது தனக்கு சரியாக இருக்காது என்று கருதுகிறார் வைத்திலிங்கம். இன்னொன்று, இந்த ஐவரணி இருந்தது இல்லைங்களா, அந்த ஐவரணியிலே நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டவர்கள்லாம் சேர்ந்து தான் தன்னை தோற்கடித்தார்கள். 2016 சட்டமன்ற தேர்தலில் தான் அதிர்ச்சி தோல்வி அடைவதற்கு ஐவரணியில் உள்ள நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டவர்களின் முயற்சியும் காரணம். ஏன்னா இவர் ஜெயிச்சு வந்துட்டார்னா அதுக்கு வந்து திருப்பி ஐவரணியில் ஃபார்ம் ஆகிடும், திருப்பி இவர் தொடர்ந்து அதிகார முகமாகவே இருப்பார் என்பதால் இவரது அதிகாரத்தை குறைப்பதற்காக அந்த ஐவரணிக்குள்ளேயே நத்தம் போன்றவர்கள் தனக்கு எதிராக செயல்பட்டார்கள். அவர்கள் இப்போது எடப்பாடியோடு இருக்கிறார்கள். கே பி முனுசாமி போன்றவர்கள் தனக்கு எதிராக செயல்படுவார்கள். அதனால் இந்த கே பி முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் அங்கே இருக்கும்போது நமக்கு அங்கே வேலையில் பன்னீர்செல்வத்தோடு இருக்கிறோம், எது வந்தாலும் இங்கேயே இருப்போம், ஒரு முடிவு வரும் வரை காத்திருப்போம் அப்படின்னு வைத்திலிங்கம் நினைக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். தற்போது இந்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய நெருக்கமானவர்கள் வைத்திலிங்கத்தை நேராகவே சந்தித்து அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு பிறகு நீங்கள் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொன்ன போதும் வைத்திலிங்கம் தரப்பில் இதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள், அங்கே செட் ஆகாது என்று. வைத்திலிங்கத்தின் ஆதரவாளர்கள் போய் அவரை பார்த்து என்னென்ன இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது, ரெட்டைகள் அவர்கிட்ட தான் இருக்குது, அடுத்து பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்த போகிறதா சொல்கிறாங்க என்று சொல்லும்போது வைத்திலிங்கம் அவர்களிடம் இங்கேயே இருங்கள், அங்கே செல்லுங்கள் என்று எதுவும் சொல்லவில்லை, உங்கள் முடிவை நீங்கள் எடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்கிறார்கள் டெல்டா வட்டாரங்களில். ஆக வைத்திலிங்கம் அவரை தனது தலைமையின் கீழ் வைத்து பன்னீர்செல்வத்தை முற்றிலுமாக முடக்க வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமி திட்டம். வைத்திலிங்கம்க்கு என்ன சொல்கிறாங்க, வைத்திலிங்கம் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு பன்னீர்செல்வம் தரப்பில் நம்ம கேட்டபோது, திரு பன்னீர்செல்வத்தோட தாயார் மறைவுற்று 16 நாட்களோட சடங்கு நேற்று தான் முடிஞ்சிருக்கு, மார்ச் 11 சிவகங்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்தியவர்கள் இன்று, அதாவது மார்ச் 12 திரு மருத அழகராஜ் உள்ளிட்டவர்கள்லாம் போய் சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகள் போய் பன்னீர்செல்வத்தை பார்த்து இந்த ஆர்ப்பாட்டம் இப்படி நடந்ததுங்க, அதாவது நமக்கு வந்து முதல் நாள் இரவு 12 தான் அனுமதி கொடுத்தாங்க, எந்த இடம்னு சொன்னாங்க, நம்ம அப்போயே மறுநாள் காலையில் 5000 பேரை திரட்டிட்டோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சிவகங்கையில் 6 மாவட்டங்களிலிருந்து ஆட்களை திரட்டி வந்து 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த கூட்டத்தை கூட்டியிருக்காரு அப்படின்ட்டு இவங்களாம் சொல்லியிருக்காங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னவர் அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வைத்திலிங்கத்திடம் மாநாடு பொறுப்பை ஒப்படைத்துள்ளேன். அநேகமாக டெல்டா மண்டலத்தில் திருச்சியிலே ஒரு மாநாடு நடக்கும், அதை வைத்தியலிங்கத்திடம் ஒப்படைத்துள்ளேன், நம்ம வந்து நான் இதெல்லாம் முடிச்சுட்டு சென்னை வந்துடுறேன், வந்த பிறகு நம்ம உட்காந்து பேசுவோம், அதை பற்றி பேசி ஒரு பெரிய மாநாடு நடத்துறதுக்கான இதை நம்ம பண்ணுவோம் என்று திரு ஓ பன்னீர்செல்வம் இன்று மார்ச் 12 பிற்பகல் தன்னை சந்தித்த சிவகங்கை மாவட்ட தனது ஆதரவாளர்களிடம் சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி வைத்தியலிங்கத்தை இழுக்க முயற்சிக்கிறார். வைத்திலிங்கம் மட்டுமல்ல, பன்னீர்செல்வத்தை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும், அதாவது ஒரு பொருட்டாக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இழுத்து அவர்கள் எல்லாரையும், அதாவது பாஜக வந்து ஒருங்கிணைந்த அதிமுக தானே வேணும்னு சொல்கிறாங்க, ஒருங்கிணைந்த அதிமுகவில் இருக்கும் அத்தனை நிர்வாகிகளையும் என் தலைமையிலே நான் கொண்டு வந்து விட்டேன், இப்போது நான் தான் ஒற்றை அதிமுக, இதுதான் ஒருங்கிணைந்த அதிமுக என்று அவர்களுக்கு சொல்லும் விதமாக, பாஜகவுக்கு சொல்லும் விதமாக டிடிவி தினகரன், சசிகலா, பன்னீர்செல்வம் இப்படி எல்லா இடத்திலிருந்தும் நிர்வாகிகளை அழைத்து வந்து தன் கட்சியில், அதாவது தன் தலைமையிலான அதிமுகவில் சேர்த்து இதுதான் ஒருங்கிணைந்த அதிமுக, ஒற்றை அதிமுக என்று காட்டி அதன் பிறகு பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்தி பொதுச் செயலாளர் ஆகுவது என்பதுதான் எடப்பாடியின் திட்டம். ஆனால் பன்னீர்செல்வம் தனது தாயாரின் அந்த இறுதி நிகழ்ச்சிகளெல்லாம் முடித்துவிட்டு, அந்த சடங்குகளெல்லாம் முடித்துவிட்டு
சென்னை வந்து எந்த வைத்தியலிங்கத்தை எடப்பாடி பழனிசாமி கவர தீவிரமாக முயற்சி கொண்டிருக்கிறாரோ அந்த வைத்தியலிங்கத்திடம் திருச்சி இந்த மாநாடு நடத்தும் பொறுப்பை கொடுக்கப் போகிறார் என்கிறார்கள் பன்னீர்செல்வம் தரப்பினர். என்ன நடக்கப் போகிறது? பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான எடப்பாடியின் ஓட்டம் எப்படி இருக்கப் போகிறது? தன்னை மக்கள் மன்றத்தில் நிரூபிப்பேன் என்று சொன்ன பன்னீர்செல்வத்தின் மாநாடு நோக்கம் எப்படி நடக்கப் போகிறது என்பதை இந்த மார்ச் மாதம் தெளிவாக உணர்த்திவிடும் என்பதுதான் இன்றைய நிலவரம். நன்றி. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.